ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிகே கேமிங் சேனல். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு லேட் விஷஸாக ஹாப்பி பொங்கல். ஸோ எல்லோரும் பொங்கல் எப்படி கொண்டாடினீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து எப்பயுமே போல் பொங்கல் வந்து நார்மலாக தான் போணுச்சு. ஸோ அவ்வளோக்கா சொல்லிக்கல, ஏதோ நார்மலாக கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. பொங்கல் வந்து டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பொங்கல் எப்படி போணுச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து வீடியோ போட்டு பேசுகிறோம். ஸோ நிறைய டீட்டெயில்ஸாக பேசணும். ஸோ ஓகே வாங்க, நிறையா இது பேசலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன மோடு போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பொங்கல் பஸ் மோடு வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு TNSTC பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் வந்து லிவரி வந்து பொங்கல், அதாவது சிறப்பு பேருந்து அப்படின்னு வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கோம் லிவரியில். அப்புறம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் பேக்கில் ஃபுல்லாக பானை போட்டு அந்த பொங்கல் அப்படியே பொங்குற மாதிரி, பொங்கலோ பொங்கல் அப்படின்னு பொங்குற மாதிரி சும்மா டெக்கரேஷன் பண்ணி சும்மா வேறு லெவலில் வச்சுருப்போம். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்லேயே பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ நிறையா பேர் வந்து பாஸ்வேர்டு பார்க்குறீங்க, சாரி பாஸ்வேர்டு வந்து நிறையா பேர் கேட்குறீங்க கமெண்டில். அதை கொஞ்சம் அப்படியே வீடியோவில் பார்த்து தான் உங்களுக்கு பாஸ்வேர்டாகவே வந்துடும். ஸோ என்கிட்ட கேட்குறதோட நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட்டு 5 நிமிட்ஸ் அப்புறம் வீடியோ வந்து நீங்கள் பார்த்து ஸ்பெண்ட் பண்ணினாவே போதும். ஸோ அதுலேயே பாஸ்வேர்டு வரும். நிறைய பேர் வந்து திட்டுறீங்க, பாஸ்வேர்டு சொல்கிறா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பேட்வேர்ட்ஸ்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் எப்படி வேணாலும் திட்டிட்டு போங்க, நான் அதை பற்றி வந்து கண்டுக்கவே மாட்டேன். ஸோ எனக்கு வந்து என் வேலை உண்டு. எப்படின்னா நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. நம்ம வீடியோ போடுறோமா, நம்மளுக்காக வந்து நம்ம பிகே ஃபேமிலி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம வீடியோ போடுறத பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்மளை வந்து எப்படி வீடியோ போடுவோம், அப்புறம் எப்படியெல்லாம் நம்ம வந்து கண்டென்ட் கொடுப்போம், எப்படியெல்லாம் லிவரி என்ன மோட்லாம் போடுன்ட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த புதுசாக வந்து பார்க்குறவங்க வந்து பாஸ்வேர்டு தெரிலங்கோ அப்படின்னு நீங்கள் பட்டு கமெண்டில் திட்டிட்டு போயிடுறீங்க. ஸோ அது வந்து நான் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன், நீங்கள் எப்படி வேணாலும் திட்டிட்டு போங்க. ஸோ எனக்காக வந்து எங்கள் பிகே கேமிங் அப்படி என் ஃபேமிலி வந்து என் கூட இருக்காங்க. ஸோ அதுக்காக நான் வந்து எந்த ஃபீலிங்குமே பண்ண மாட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் ஸோ 6 நிமிஷம் வந்து வீடியோ வந்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் பாஸ்வேர்டு எங்கே வருதுன்னு தெரியும். ஸோ நீங்கள் என்கிட்ட கேட்குறதோட நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்டு போயிட்டு பாஸ்வேர்டை வந்து போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த லிவரிக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருந்துருப்போம். ஸோ இது வந்து ஒரு TNSTC பஸ்ஸு சிறப்பு பேருந்தாக அமைந்து கொண்டு இருக்கிறது. இந்த பஸ்ஸுக்கு வந்து இந்த லிவரி வந்து பொருத்தமாக இருக்குது. ஸோ நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன், ப்ளே பண்ணியும் பார்த்துட்டேன். ஸோ இருந்தாலும் நான் லாஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ இது அனிமினேஷன் கீ வந்து நான் ஃபஸ்ட்டே TNSTC பஸ்ஸில் வந்து போட்டிருந்துருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க வந்து அதில் பாருங்கள், இல்லைனா இதுலேயே பார்த்துக்கலாம்னு சொல்லுவேன். இதுலேயே நான் போட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையுமே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீ தான் பார்ப்போம். ஸோ அது மாதிரி அனிமேஷன் கீ தான் பார்த்துடலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்டீரியர், அப்புறம் அனிமேஷன் கீ, அப்புறம் ஏகப்பட்டதெல்லாம் நிறையா பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் ஒன்று சொன்னேன் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து நம்ம அது பேர் என்ன, அனிமேஷன் கீ. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் பாஸ்வேர்டு எந்த இடத்துல வருதுன்னு தெரியும். ஸோ அப்புறம் பாஸ்வேர்டு வரலங்கோ நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கலைகளையும் ஊற்றாதீங்க. ஸோ பாஸ்வேர்டு வரும் கன்ஃபார்ம், நான் எல்லா வீடியோலையும் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்பேன், அதுவும் கரெக்டாக செக் பண்ணி தான் வச்சுருப்பேன், பாஸ்வேர்டு கரெக்டாக தான் வரும். நீங்கள் ஆனால் நீங்கள் அதாவது கேப்ஸில் நான் சொல்கிற மாதிரி கேப்ஸில் ஃபுல் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். நீங்கள் கேப்ஸில் போடாமல் நீங்கள் பட்டுக்கு ஸ்மாலில் போட்டுட்டு அப்புறம் ராங் பாஸ்வேர்டுன்னு வந்துன்னா பாஸ்வேர்டு ராங்காக தான் வரும். ஸோ எல்லாத்தையுமே பாஸ்வேர்டை வந்து ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபுல்லாக கேப்ஸில் போடுங்க, அப்போ தான் பாஸ்வேர்டு வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஓகே, இதுக்கு மேலே நான் அந்த விஷயத்தையும் பேச விரும்பலை. ஸோ வாங்க இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு வந்து TNSTC அரசு போக்குவரத்து கழகம் மதுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பைபாஸ் ரைடர் அப்படின்னு கொடுத்து இங்கே வந்து கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம பொங்கலோ பொங்கல் அந்த பானை வந்து கொடுத்துருந்துருக்கோம். அப்புறம் வந்து பொங்கல் சிறப்பு பேருந்து அப்படின்னு கொடுத்து பயணிகளுக்காகவே இந்த பஸ்ஸை வந்து தயார் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா பொங்கல் டைமில் வந்து செம்ம கூட்டமாக இருக்கும் இல்லையா, அதுக்காகவே நம்ம வந்து சிறப்பு பேருந்து விட்டுருக்கோம். ஸோ அப்படியே வந்து நீங்கள் ரைட் சைடில் வந்துட்டிங்கன்னா, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து பொங்கலோ பொங்கல் அந்த பானை வந்து போட்டு டிசைன் கொடுத்துருப்போம். பேக்கில் வந்துட்டிங்கன்னா அப்படியே வாரிசு பொங்கல் அப்படிங்கிறது வந்து அப்படியே 2023 வேறு லெவலில் கொடுத்துருந்துருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து யார் யார் வாரிசு படம் பார்த்துட்டீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிக்க விடுங்க. ஸோ துணிவு படம் பார்த்தவங்களும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிக்க விடுங்க, ஏன்னா இப்போ ரெண்டு படமும் ரீசெண்டாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிச்சு. நான் வந்து வாரிசு பார்த்துட்டேன், இன்னும் துணிவு வந்து பார்க்கல. ஸோ இந்த
சாட்டர்டே ஆர் சண்டே வந்து நம்ம வந்து போயிட்டு துணிவு படத்தையும் பார்த்துருவோம். ஸோ நீங்கள் யார் ஃபேன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க, நம்மளும் தெரிஞ்சுக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வாரிசு பொங்கல் அப்படின்னு கொடுத்து 2023 கொடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து அப்படியே சாமி கோவில் இருக்கு இல்லையா, அந்த சாமி கோவிலோட கோபுரம் கொடுத்து அப்படியே முன்னாடி வந்து பொங்கல் பானை இருக்கு இல்லையா, அந்த பொங்கல் பானை வந்து பொங்குற மாதிரி கொடுத்துருந்துருப்போம். அப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டும் அதே மாதிரி தான் பானை வந்து பொங்குற மாதிரி கொடுத்து சைடில் ரெண்டு அந்த கரும்பு வந்து கொடுத்துருந்துருப்போம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்லேயும் இதே மாதிரி தான் பானை கொடுத்து அந்த இலைலாம் கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்துருப்போம். அவ்வளோதான், இதில் வந்து இதுதான் சிறப்பு பேருந்து. ஸோ இதில் வாங்க இப்போ வந்து நம்ம லிவரியை வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வாங்க வந்து நம்ம அனிமேஷன் கீழே பார்த்துடலாம். ஸோ அனிமேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அனிமேஷன் கீ, அதாவது உங்களுக்கு மாற்றம் தெரியுதா? ஆ தெரியுது. ஃபஸ்ட் அனிமேஷன் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டர் இருக்கார் இல்லையா, அந்த கண்டக்டர் வந்து ஃபஸ்ட் அனிமேஷன் கீ ஆன் பண்ணோன்னா முன்னாடி வந்துடுவார். இதுதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வீடியோ முடிச்சிருவோம், ஏன்னா லென்த்தாக போனுச்சுன்னா உங்களால் வீடியோவும் பார்க்க முடியாது. அது இல்லாமல் பாஸ்வேர்டு வந்து நிறைய பேர் பாஸ்வேர்டு சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் நம்ம வந்து வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் அனிமேஷன் கீ இருந்தால் செகண்ட் அனிமேஷன் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி இருக்கிற வந்து அந்த தோரணம் இருக்கு இல்லையா, அந்த தோரணம் அந்த முன்னாடி வந்து டிரைவர்கிட்ட வந்து தோரணமோ அது வந்து மறைஞ்சிடுது. அப்புறம் இங்கே இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு அந்த ப்ளூ லைட்டு அப்புறம் அந்த ரெட் லைட் இருக்கும் டயருக்கு அடியில். ஸோ அந்த லைட்டு வந்து உள்ளார அந்த ப்ளூ லைட் உள்ளார போயிடுது, ரெட் லைட் வந்து வெளியில் வந்துடுது. ஸோ இதுதான் செகண்ட் அனிமேஷன் கீ. ரெண்டுமே தேர்ட் அனிமேஷன் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற லக்கேஜ் வந்து கீழே இறங்கிடுது. ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து சொல்லிக்கிறேன், இதுதான் மொத்தம் மூணு அனிமேஷன் கீ. ஸோ புதுசாக பார்க்குறவங்க வந்து நீங்கள் கன்ஃபார்ம் இந்த பஸ்ஸையும் டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கவங்க வந்து லிவரியை மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டா போதும், வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இதில் வந்து லிவரி மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, இப்போ வந்து மூணு அனிமேஷன் கீ பார்த்தாச்சு. லைட் எஃபெக்ட் வந்து அந்த நம்ம பார்க்கிங் லைட் போட்டோம்னா சைடில் அந்த பார்க்கிங் லைட் மட்டும்தான் எரியும். அப்புறம் முன்னாடி இன்டீரியர் லைட் வந்து நார்மலாக லைட் எரியது மாதிரி தான் எரியுது, லைட் எஃபெக்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான், இதை பார்த்துருந்தா தெரிஞ்சுருந்துருக்கோம். ஸோ அப்புறம் வந்து நம்ம வைப்பர் போட்டோம்னா இந்த கலர் லைட்லாம் கொஞ்சம் அந்த வண்டியில் இருக்கு இல்லையா, அந்த கீழே அந்த டயர் கடியில் வந்து அந்த ரெட் லைட்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எரியிற மாதிரி தெரியும். ஸோ அவ்வளோதான் இதில் லைட் எஃபெக்ட். அப்புறம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ இன்டீரியர் உள்ளார பார்த்துடலாம். ஸோ இன்டீரியர் உள்ளார பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். முன்னாடி வந்து அந்த வெங்கடேஸ்வரா சாமி ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி கொடுத்துருந்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாக் வந்து கொடுத்துருப்பாங்க, அப்புறம் கண்ணாடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரிஜினல் பஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து சுவிட்ச் பெட்டி கொடுத்துருக்காங்க. ரூட் போர்டு வந்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி சின்னதாக கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், முன்னாடி வந்து பேசஞ்சர்ஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே, அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் பாஸ்வேர்டு எந்த இடத்துல வருதுன்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு எங்கே வருதுன்னு தெரியாது. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக இன்டீரியர்ஸ் அப்புறம் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம், லைட் எஃபெக்ட்ஸு எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ வாங்க இப்போ வந்து இந்த பஸ்ஸை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பொங்கல் சிறப்பு பேருந்தை வந்து இப்போ வந்து ரைடு விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கைஸ், நான் வந்து ஒரு டீட்டெயில்ஸ்ன்னு சொன்னேன், அது என்ன டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸோ டீட்டெயில்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அது எப்படின்னா ஒரு பொங்கலோட கூட சேர்ந்து வந்தது தான். ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கலில் வந்து நிறைய பேர் கரும்புலாம் சாப்பிட்ருந்துருப்பீங்க. ஸோ கரும்புலாம் எப்படி இருந்ததுன்ட்டு சொல்லுங்கள். ஸோ நான் ஏன்னா இந்த இயர் வந்து நான் கரும்பே சாப்பிடல, ஏன்னா எங்கள் வீட்டில் கரும்பே வாங்கலை, அதனால் நான் கரும்பு சாப்பிடவே இல்லை. ஸோ நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா நான் சாப்பிட்ல அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்புறம் வந்து அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் எத்தனை நாள் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாம், நான் அது இல்லாமல் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து என்ன மோடு வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் சொல்லவே இல்லை, யாருமே சொல்லலை. அதனால தான் நான் வந்து நானாக ஒரு இந்த லிவரியை க்ரியேட் பண்ணி அப்படியே பஸ்ஸு வந்து ரெடி பண்ணி போட்டுட்டோம். பொங்கல் அதுமா சிறப்பு பேருந்து கொஞ்சம் விட்டா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் பஸ் ஸ்டாண்டு ஒரு தடவை போனேன், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்காக அவ்வளோ கூட்டம் வெயிட்டிங்கு, ஏன்னா அந்த ஊருக்காக பஸ்ஸே விடல.
அதனால சரி நம்ம வந்து நம்மளுக்கு அப்போ வந்து நான் அதை பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போ வந்து சரி இதை வந்து கான்செப்டாக எடுத்துக்கிட்டேன் நான் வந்து அப்படியே இதை கண்டென்ட்டாக எடுத்து போட்டுரும் அப்படின்ட்டு நம்ம எடுத்து இப்போ வந்து சிறப்பு பேருந்து அப்படின்ட்டு சொல்லி நம்ம வந்து லிவரி வந்து கிரியேட் பண்ணி போட்டுட்டோம். ஸோ இந்த பஸ் லிவரி வந்து நீங்கள் கன்ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இந்த பஸ் மோடையும் வந்து நான் இந்த லிங்கில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் பாஸ்வேர்டு எந்த இடத்துல வருதுங்கிறது தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாமே ஜாலியாக கொண்டாடிருப்பீங்க, எல்லாம் என்னென்ன போட்டியில் கலந்துக்கிட்டீங்க கருநாள் அன்னைக்கு. அப்புறம் என்னென்னா கரும்பு, ஆமாம் கரும்பு எப்போ யார் யார் சாப்பிட்டீங்க எப்படி எப்படி இருந்தது, ஸோ உங்களோட அந்த பொங்கல் என்ஜாய்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக தான் போணுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோக்கா எனக்கு வந்து ஒர்த்தாக தெரியல, கொஞ்சம் ஏதோ நார்மலாக போயிடுச்சு. எப்படியோ பொங்கல் முடிஞ்சிருச்சு, பொங்கல் பொங்கல்ன்றதும் சீக்கிரம் பொங்கலே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயரில் வந்து ஹாலிடேஸ் எல்லாமே இந்த எப்படி அரசு விடுமுறை எல்லாமே இந்த சாட்டர்டே அண்ட் சண்டேலேயே வருது, கொஞ்சம் முக்கியம் தான் இருக்குது இந்த இயரே. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சாட்டர்டே சண்டே தான் மெயினாக லீவ் விடுவாங்களே, அதில் பார்த்தீங்கன்னா இந்த அரசு விடுமுறை எல்லாமே இந்த சாட்டர்டே சண்டே வழியே வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் போராக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கும் காலேஜ்லாம் இல்லைன்னா நம்மளும் கொஞ்சம் ஜாலியாக வீடியோ போட்டுக்கிட்டு மஜாவாக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிசி வாங்க போகிறோம். ஸோ இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் வாங்கினோம் பிசி வாங்கினோம். ஸோ பிசி வாங்கின உடனே நம்ம எப்போயுமே லைவ் போட்டுகிட்டு தான் இருப்போம். ETS 2 அப்புறம் ஃப்ரீ ஃபயரு எல்லாமே நம்ம வந்து கன்ஃபார்ம் அப்படியே சேனலை வந்து செம்மையாக க்ரோத் பண்ணுவோம், வேறு லெவலில் சேனலை கொண்டுட்டு போகிறோம். ஸோ உங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க, நம்ம வந்து இனிமேல் டெய்லியும் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுவோம். ஸோ பிசி வந்துருச்சுன்னா கன்ஃபார்ம் வீடியோ வந்து டெய்லியும் வந்து கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த பஸ்ஸையும் நம்ம ப்ளே பண்ணி பார்த்தியாச்சு. சும்மா ஸ்மூத்தாக போகுது, வேறு லெவலில் போகுதுன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருந்துருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வாரிசு பொங்கல்னு கொடுத்துருந்துருப்போம். ஸோ துணிவு ரசிகராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து துணிவு ரசிகர்னு கமெண்ட் பண்ணுங்கள், சாரி அஜித் ரசிகர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து துணிவு பஸ் அதாவது அந்த அஜித் ஃபோட்டோலாம் வச்சு நம்ம எடிட் பண்ணி லிவரி வந்து கொஞ்சம் மாசாக கொடுக்கலாம். நம்ம விஜய்க்கும் அது மாதிரி தான் மாசாக கொடுப்போம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா ஸ்மூத்தாக இருக்குது. நிறையா பேர் வந்து டிராஃபிக் மோட் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ என்னால் அதான் க்ரியேட் பண்ணி போட முடியல. ஸோ அதை கொஞ்சம் பிசி வந்ததையும் அந்த டிராஃபிக் மோட்லாம் நம்மளே ரெடி பண்ணி போடுவோம். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்கிற பெல்லை வந்து ஆளில் போட்டுங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நோட்டீஸ்லாம் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். ஸோ ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது, ஆல்ரெடி 13 மினிட்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுதான் சிறப்பு பேருந்து, பொங்கலுக்கான சிறப்பு பேருந்து. நான் பொங்கல் முடிஞ்சு வீடியோ போடுறேன், கொஞ்சம் ஒரு காமெடியாக தான் இருக்குது ஆனால் சிரிப்பு வரல. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன மோடு வேணும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் வீடியோ வந்து ஒரு 6 மினிட்ஸ் ஆச்சும் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் பாஸ்வேர்டு எங்கே வருதுன்னு தெரியும். ஸோ அது தெரியாமல் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பாஸ்வேர்டு சொல்லுங்கள், பாஸ்வேர்டு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு அப்படின்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்டீங்கனாவே நீங்கள் பாட்டுக்கு பாஸ்வேர்டை பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு நீங்கள் வீடியோ வந்து அதாவது இந்த லிவரியை வந்து டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஓகே, நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வந்து வீடியோவில் பார்த்துக்குங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது மோடு உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய், நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.